ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது உங்கள் குட் மார்னிங் ஆதித்யன்ஸ் வித் மீ விஜய் அலிலரசி. ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம குட் மார்னிங் ஆதித்யன்ஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன்ஸ் கிட்ட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ராசி நல்ல ராசியில் வந்து தினமும் நம்மளுக்கு வந்து ராசி பலன் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஃபேமஸான ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அருமையாக இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். ஆக்சுவலி உங்களோட வந்து டெய்லியும் வந்து அந்த தினப்பலன்லாம் வந்து பார்த்து ரொம்பவே வந்து மக்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் நீங்கள் சொல்கிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எதுகை மோனையில் வந்து சொல்லுவீங்களா, அதுதான் வந்து எனக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொடுத்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எப்போ சார், எப்போத்துலேருந்து இந்த ஆர்வம்லாம் வந்து வந்துச்சு சார்? இது ஆர்வம் அப்படிங்கிறத விட என்னோடய சின்ன வயசுலேருந்து இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட வகையில், சாஸ்திர சம்மந்தப்பட்ட வகையில் ஈடுபாடு அதிகமாக இருந்ததில், அதில் ஈடுபாடு அப்படிங்கிறத விட ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்வி அதிகமாக இருந்தது. இந்த விஷயத்தை செஞ்சால் தான் நல்லதா, அப்போ செய்யாமல் இருந்தால் முன்னேற முடியாதான், ஒருத்தர் முயற்சி இருந்தாலே முன்னேற முடியுமில்ல, திறமை இருந்தால் முன்னேற முடியும், முயற்சி இல்லாமல் இருந்தது அப்படின்னா வெறுமனே வழிபாடு இல்லை வெறுமனே ஜாதகம் கை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி என்னுடைய சின்ன வயசுலேயே இருந்துட்டு இருந்தது. அதை பற்றிய ஆராய்ச்சி, அதை பற்றிய கேள்வி தாகம் அதிகமாக இருந்ததுனால அதற்கான புத்தகங்களை வந்து சின்ன வயசுலேருந்தே படிக்கிறது, தெரிஞ்ச அக்கம் பக்கத்தில் நட்பு ரொம்ப சம்மந்தப்பட்ட வகையில், ஏன் எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு சம்மந்தப்பட்டவங்களை கூட அவங்க ஜாதகத்தை பார்க்க ஆரம்பித்தேன் நான். ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எதனால் இவங்க குருவாக வர்றாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அதை கணிச்சு பார்க்கும் பொழுது இந்த கிரகத்துக்கும் நம் மனுஷனுடைய வாழ்வுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் அடர்த்தியாகவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ அதனால வந்து நிறைய ரிசர்ச் ஒர்க்லாம் வந்து பேக் ஒர்க்லாம் வந்து நிறைய வந்து பண்ணியிருக்கீங்க. ஆமாம், வெறுமனே புத்தகம் அப்படிங்கிறத விட மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத விட ஆராய்ச்சி அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே என் கூட படிக்கிற பசங்க நட்பு வட்டத்தில் உள்ளவங்களுக்கு கூட சின்ன வயசுலேயே கைரேகை பார்த்து சொல்லி அது இப்போ வந்து நடந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியமாக நண்பனாக பார்த்த அவங்க எல்லாமே இப்போ வந்து ஒரு ஆசிரியரை பார்க்குற அளவுக்கு வாழ்வியல் அப்படிங்கிற விஷயம் போயிட்டுருக்குது அப்படிங்கிறது தான். கல்வி அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து இருந்தால் கூட வாழ்வியல் அப்படிங்கிற விஷயத்தில் நான் ஜெயிச்சு காட்டுற மாதிரி நிறைய விஷயம் முன்கூட்டி சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டு இப்போ நண்பான்னு கூப்பிட்றதுக்கு பயப்படுற அளவுக்கு பயபக்தியோடு வந்துட்டு இருக்காங்க அவங்க. அருமை அருமை சார். ஸோ வந்து இப்போ நம்ம லைவ் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய அவங்க சொல்ற நம்மளுக்கு கொடுத்த குறிப்பிட்ட டைம்ல வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து சொல்லிடுவீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து நிறையவே வந்து டைம் இருக்கு அப்படின்றதுனால எல்லாருக்கும் இவ்வளவு நாள் நீங்க வந்து பாத்துருந்தீங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட முழு ஜாதகத்தை வந்து நீங்க வந்து பார்த்து வந்து கணிச்சு வந்து எனக்கு வந்து சொல்ல முடியுமா சார்? தாராளமா சொல்ல முடியும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த மாதம், பிறந்த வருடம், அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க அப்படிங்கிறது. எதனால் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறோம்னா, ஒவ்வொரு ஊருக்கும் சூரிய உதயம், சூரிய உதயாதி நாளிகை வந்து மாறுபடும். அப்படி இருக்கிறதுனால அந்த ஒவ்வொரு ஊருக்கு உண்டான அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்தந்த ஊருக்கு சரியான ஒரு அட்சமம் போட்டு சரியான வந்து அந்த ரேகையை கணிச்சு அதற்கு உண்டான ஜாதகத்தை கணிக்கும் பொழுது உங்களுக்கு தெளிவான உறுதியான பலன்களை சொல்ல முடியும். ஸோ உலக வரலாற்றில் முதல் முறையாக என்னோட ராசி அப்புறம் என்னோட வந்து டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அதை தவிர்த்து வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து ஜாதகத்தை வந்து பார்க்க போகிறேன். எங்கள் அம்மா பார்த்துருப்பாங்க, பட் அதை நான் வந்து கேட்டது கூட இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கே வந்து பார்க்கணும்னு வந்து ஆர்வம் இருந்து வந்து சார்ட்டு வந்து கேட்டதுக்கு ஏதோ பாக்ஸ்லாம் வந்து போட்டிருக்காரு. இது லைட்டாக புரியல, பட் எனக்கு கடைசியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் என்னது அப்படின்னு மட்டும். ஸோ வந்து பார்த்துடலாமா சார்? பார்த்துக்கலாம். ஸோ என்னோட ராசி தான் அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்க ஜாதகம் அந்த ஃபோனில் இருக்கு, அதை பார்த்து தான் வந்து எழுதிட்டு இருக்காரு. இப்போது உங்களுடைய ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நட்சத்திரம் வந்து கிருத்திகை, கிருத்திகை நாலாம் பாதம், ராசி வந்து ரிஷப ராசி, லக்னம் துலா லக்னம். இருக்கிற லக்னங்களிலேயே நேர்மையான லக்னமாக, ஒரு வெகுளியான லக்னமாக, கலிகாலமாக இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கக்கூடிய ஒரு நல்ல லக்னம் வந்துட்டு இருக்குது. நீங்கள் பிறக்கும் பொழுது சூரிய திசையில் பிறந்திருக்கீங்க. சூரிய திசையில் ஆணாக பிறந்திருந்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கு கண்டம், நீங்கள் பெண்ணாக பிறந்ததுனால அப்பாவுக்கு நல்லது தான், பிரபலியமான ஒரு குடும்பம் அப்படின்னு பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் வந்துட்டு இருக்கும் அடுத்து வரக்கூடிய காலங்களில். அதுக்கப்புறம் சந்திர திசை நடந்து, அதுக்கப்புறம் செவ்வாய் திசை முடிஞ்சு இப்ப நடந்துட்டு இருக்கிறது ராகு திசை. உங்களுடைய 35 வருஷம் 3 மாசத்து வரைக்கும் ராகு திசை நடக்கும். ஒரு ஜாதகத்துல சந்திர பகவான் உச்சமா இருந்ததுனாலே இந்த உலகத்துல அச்சம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும். எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் தெளிவான முடிவு எடுக்க முடியும், அந்த தெளிவான முடிவு வந்து உறுதியா செயல்படுத்த முடியும். உங்க கூட சகோதர சகோதரி பிறந்திருந்தாலும் அவங்களை விட உங்களுடைய குடும்பத்துல உங்களை தான் பெருமையா பேச முடியும். அந்த அளவுக்கு பெருமையான வாய்ப்பை நீங்களே திறமை மூலமா உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு சந்திர ஆட்சியா இருக்காரு, டிக் பண்ணி
பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்காரு. சூரிய ஆட்சியாக இருந்தது அப்படின்னாலே தன்னுடைய தகுதிக்கு மேலான நபர்களை சந்திக்கிறது, பிரபல்யமானவர்களுடைய தொடர்பு ஏற்படுவது, அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பிரபல்யம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சந்திக்கிறது, இந்த மாதிரி நல்லதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அது ஒரு யோகம். சனி பகவானும் ஆட்சியாக இருக்காரு. எல்லா கிரகங்களுமே வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து ஆட்சியாக இருக்கும், ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து உச்சம் பெறும். புதன் ஒருவர் மட்டும்தான் கன்னி ராசியில் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற இரண்டு ஒரு அமைப்புக்கு வந்துடுறாரு. அந்த மாதிரி புதன் வந்து ஆட்சி உச்சமாக இருக்கிறதுனால கலை சார்ந்த துறைகளில் வந்து சின்ன வயசுலேயே கலை சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுந்துட்டு இருக்கோம். கல்விங்கிறது கற்றுக் கொடுத்து வரும். ஆனால் கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாரும் கற்றுக் கொடுக்காமையே தானாக கற்றுக்கிறது, தானாக ஈடுபாடாக இருக்கிறது, அதன் மூலமாக தன்னை ஈடுபடுத்திக்கிறது, கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தியாகமான வாழ்க்கை. ஒன்றே ஒன்று, அதாவது ஜாதகத்தில் வந்து கலஸ்தரக்காரகன் சுக்கர பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால திருமணம் அப்படிங்கிறது தாமதமாகும். கண்டிப்பா அது தாமதமாவே இருக்கட்டும் சார். இருந்தாலும் அந்த சுக்கர பகவான் நீச்சமாகி அதே இடத்துல புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகம் இருக்கிறதுனால உங்களுடைய தகுதிக்கு மிகுந்த மிகப்பெரிய பிரபல்யமான ஒரு ராஜா மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரமானவர் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்குது. என்னதான் அவர் ராஜாவாக இருந்தாலும் உங்களுக்கு கூஜாவாக இருக்கக்கூடிய சூழலும் இந்த புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறதுனால இருந்துகிட்டு இருக்குது. அடடே, ராஜா கூஜா இது மாதிரி நீங்க சொல்றதுனால தான் சார் வந்து இதெல்லாம் வந்து கேட்கணும் அப்படின்னு வந்து ரொம்பவே கூஜாவும் முக்கியம், ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையில கொஞ்சம் ஈடுபாடா இருந்துட்டு இருக்கணும். அருமை சார், வந்து நீங்க கேட்கும் போதே ரொம்ப வந்து பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா ஃபுல்லா வந்து பாசிட்டிவா வந்து கேட்கும் போது ஆல்மோஸ்ட் வந்து சரியா இருக்கு. வீட்டுல நடக்கிற விஷயம் சில விஷயம் எல்லாம் சொல்லும் போது வந்து ரொம்ப அருமையா இருக்கு. சோ வந்து நான் கேட்க வேண்டிய எல்லா விஷயமும் கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் சார், வந்து என் லைஃப் வந்து இப்போ வந்து கொஞ்சம் பாசிட்டிவா ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, இது மாதிரிலாம் நடக்கும். எப்பயும் ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவா சொல்லும் போது இன்னும் நம்ம வந்து பாசிட்டிவா வந்து மாறிடுவோம். பொதுவாகவே சுக்கர பகவானுக்கு உண்டான வைரம் போடலாம். வைரம் போடுறது நல்லதுதான். இருந்தாலும் வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஜாதக ரீதியாக கல் போகிறது அப்படிங்கிறது மரகத பச்சைன்னு சொல்லக்கூடிய எமரால்டு கிரீன், அந்த எமரால்டு கிரீன் மரகத பச்சை வந்து கல் வந்து போட்டுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு. ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் இந்த நம்பர்லாம் வந்து உங்களுக்கு வந்து லக்கி நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதுவும் என்ன நம்பர் சார்? நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எண்கணித சாஸ்திரப்படி இந்த ஜாதகத்துக்கு வாழ்நாள் முழுவதும் யோகத்தை தரக்கூடிய அனுகூலம் தரக்கூடிய எண்ணுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இரண்டாம் நம்பர் ஐந்தாம் நம்பர், இந்த இரண்டு எண்களுமே வந்து வாழ்நாள் முழுவதும் நன்மை கொடுக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல விஷயமும் இருக்கும், அந்த சேம் டைம் வந்து கொஞ்சம் வந்து தடங்கலான ஒரு விஷயம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி எதில் ஏதாவது வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த பரிகாரம் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் வந்து லைஃப் வந்து எப்பயுமே இப்படி வந்து மேலேயே வந்து போயிட்டு இருக்காது, கொஞ்சம் கீழே வரும்ல சார், அப்போ வந்து என்ன பரிகாரம்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க சார். இதில் லக்னாதிபதி சுக்கர பகவான் கன்னி ராசியில் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால வார வாரம் வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலில் பெண் தெய்வத்த கோயிலில் அல்லது மகாலட்சுமி கோயிலில் அர்ச்சனை பண்ணி நெய் விளக்கு ஏற்றி அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் வருஷத்துக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ உங்களுக்கு வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். போயிட்டு வந்தால் நல்லது அப்படிங்கிறத விட போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதியாகவே சொல்ல முடியும். அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம். இவ்வளோ நேரம் வந்து என்னோட ஜாதகத்தை புட்டு 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 வந்து வச்சிட்டீங்க, எனக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து ரொம்பவே நன்றி சார், தேங்க்யூ. நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய குட் மார்னிங் ஆதித்யா நிகழ்ச்சியில் வந்து பிரபல்யமான ஒருத்தருடைய ஜாதகத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரபலியத்துடைய ஜாதகங்களை வந்து, அதாவது வெவ்வேறு பிரபலியங்களுடைய ஜாதகத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பிரபல்யங்களுடைய ஜாதகத்தை அப்படிங்கிறத விட பிரபல்யங்களுக்கு இருக்கக்கூடிய பிராபலங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான வழிபாடுகளையும் வந்து ஜாதக ரீதியாக நம்ம தெளிவாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ராசி நல்ல ராசியில் தினப்பல நிகழ்ச்சியை பார்க்குறோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்கு நேரலை நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய ராசி அல்லது லக்னம் அல்லது நட்சத்திரம் அல்லது பிறந்த தேதிக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் ஒருவருடைய அடிப்படை ஜாதகத்தை பார்க்கும் பொழுது வாழ்வியலுக்கு தேவையான முழுமையான முதன்மையான உறுதியான யோகங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். அதை வந்து இப்போ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரபலங்கள் மூலமாக முழு ஜாதகத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம்.